ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்ரினிச்சியம் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோ ட்ரையாங்கிள், டேட்டா என்ட்ரி ஜாப் அண்ட் ஃபார்ம் ஃபில்லிங் டேட்டா என்ட்ரி ஜாப், ரெண்டு டைப் ஆஃப் ஆன டேட்டா என்ட்ரி ஜாப் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இந்த ஜாப்பை பற்றின டீட்டெயில் நான் சொல்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் 100% இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அக்யூரசியும் டைப்பிங், எனக்கு நல்லா டைப்பிங் தெரியும், நான் நல்லா அக்யூரசி வச்சுருக்கேன், என்ன எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் நல்லாவும் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இல்லைப்பா, எனக்கு டைப்பிங் அந்தளவுக்கு வராது, தோராயமாக தான் வரும், அக்யூரசியும் அந்தளவுக்கு வராது, அதுவும் தோராயமாக தான் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, தயவுசு வந்து வீடியோ பார்க்காதீங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா 100% இதில் ஃபோர்த் எடுத்து ஒர்க் பண்ணியே ஆகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கான பேமெண்ட் இதில் வரும். இன்னும் மூணாவது ஒரே விஷயம் சொல்கிறேன், ஜாப் ஹார்ட் ஒர்க், 100% ஹார்டாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, டைப்பிங் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், டைப்பிங் தெரியாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் டேட்டா என்ட்ரி ஜாப்பும் இருக்குது, ஆஃப்லைன் மன்னிக்கணும், ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்பும் இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணாதான் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பரே கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணவும் செய்யலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் இவங்ககிட்ட நீங்கள் பேசலாம். சண்டேவை தவிர மீதி எல்லா நாள்லையும் பேசலாம். காலைல 10:00 சாயங்காலம் 6 வரைக்கும் இவங்க ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்குது. ஆஃபீஸ் எங்கன்னா கீழே பாட்டமில் போய் பார்க்கலாம். ஆஃபீஸ் வந்து தேனில் இருக்குது. அட்ரஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ரஸும் இதில் கீழே போட்டிருக்காங்க. ஸோ மற்ற விஷயங்களும் நான் சொன்ன மாதிரி அதிலே இருக்குது. ஓகே, இப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப், இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொன்ன தெரியுமா, ரெண்டு பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா, பிளான் ஏ, 1000 ரூபாய் நீங்கள் 1000 ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. அதில் டார்கெட் பார்த்தீங்கன்னா 800 ஃபார்ம் நீங்கள் கம்பல்சரியாக என்ட்ரி பண்ணியே ஆகணும். டைமிங் பார்த்தீங்கன்னா 7 நாளில் நீங்கள் இந்த 800 ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அக்யூரசி எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா, 95% அக்யூரசி இருக்கணும். எத்தனை ஃபார்முக்குன்னா, 800 ஃபார்ம்லேருந்து 1000 ஃபார்முக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 15 ரூபா ஒரு ஃபார்முக்கு, 15 ரூபா. ஸோ நீங்கள் வந்து ஒரு 15,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 890. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளான் பி, இதுக்கு வந்து 2000 ஃபார்ம் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் 1600 ஃபார்ம் மினிமம் என்ட்ரி பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து ஒரு மொத்தம் எத்தனை நாள் டைமிங் பார்த்தீங்கன்னா, 15 டைமிங்கு. அக்யூரசி வந்து 1800 ஃபார்ம் நீங்கள் 2000 ஃபார்மும் நீங்கள் என்ட்ரி பண்ணுறவங்களா இருந்தால், அது 1800 2000 ஃபார்முக்குள்ளே நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தால், 90% இருந்தால் மட்டுமே போதும். ஒருவேளை அதுக்கு கீழே என்னால் 1600 ஃபார்ம் தான் பண்ண முடியுது, இல்லை 1800 தாண்ட முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும், 95% கம்பல்சரி ஆகும். 95% கம்பல்சரியாக இது அக்யூரசி இருந்தாகணும். இதுக்கும் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முக்கு 15 ரூபா, 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1190 ரூபா. ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும், ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் உங்களுடைய இமேஜு, நேமு ஐடி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் சாஃப்ட்வேர் உங்களுக்கும் கொடுத்துருவாங்க, அந்த சாஃப்ட்வேரில் தான் நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்க. சாஃப்ட்வேர் இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜை பார்த்தா கீழே இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபார்மை பார்த்தா நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு ஃபார்முக்கு 15 ரூபா. இதுக்கு வந்து இதுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, பங்க்சுவேஷன் மிஸ்டேக் எரரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெல் எரரு, அதை பற்றின டீட்டெயிலாம் அவங்க கீழே போட்டிருக்காங்க, அதையும் நான் காட்டுறேன். இதுவும் இந்த பேஜில் தான் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், எந்த மாதிரியான எரர் இவங்க வந்து எரராக எடுக்கிறாங்க. பங்க்சுவேஷன் எரர் எடுக்கிறாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உள்ள எரர் எடுக்கிறாங்க, கே சென்சிட்டிவ் எரர். கே சென்சிட்டிவ் எரர்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அது வந்து எப்படின்னா, அது வந்து போல்டாக இருக்கலாம், சில டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து கேப்டல்னா கேப்டல், ஸ்மாலாக ஸ்மால், அந்த மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் எரராக இருக்கும். அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதை பற்றின டீட்டெயில் நீங்கள் டவுட்டு எல்லாம் அதில் கேட்டுக்கலாம். அடுத்ததாக வேர்ட் மிஸ்ஸிங் எக்ஸ்ட்ரா வேர்ட் எரர், என்னென்னா ஒரு வேர்டை மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை எக்ஸ்ட்ரா வேர்டு ஏதாவது டைப் பண்ணிட்டாலோ அது எரரில் கன்சிடர் ஆகும். அடுத்ததாக ஸ்பேஸ் மிஸ்ஸிங் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எரர், ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியதில் ஸ்பேஸ் கொடுக்காமல் விட்டுட்டாலோ இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், ஒரு டபுள் ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ரெண்டு வாட்டி நீங்கள் ஸ்பேஸ் பாரை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் எரரில் கன்சிடர் ஆகும். காலமன் மிஸ்ஸிங், காலமன் போட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த காலமனில் எதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கும் எரர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட உங்களுக்கு புரியல, இதில் போட்டிருந்ததும் புரியல, நான் சொல்கிறதும் உங்களுக்கு புரியல, ஏதாவது உங்களுக்கு அது சரியாக புரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன டவுட் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்ததான் நீங்கள் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா இது தேவை. என்ன தேவைனா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 7 ஆர் அபோவ் ஆப்ரேஷன் சிஸ்டம்ஸ் வேர்ஷன்ஸ், அதுக்கு மேலே இருக்க வெர்ஷன்ஸ் தேவை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள், 1 Mbps ஆர் அபோவ் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடு. இந்த இது உங்களுக்கு இந்த ரெண்டு வந்து கம்பல்சரியாக இருந்தால் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்த ஒர்க் அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு செட் ஆகும். இது தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேஜ் டேட்டா என்ட்ரி ஜாப், இதே மாதிரி தான். அதுவும்
பேஜ் டேட்டா என்ட்ரி ஜாப்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆஃப்லைன் ஈபுக் டைப்பிங். இது ஈபுக் டைப்பிங் தான் மேக்ஸிமம் வந்து ஈபுக்கு டைப்பிங் பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் இந்த வீடியோ இதை வந்து கண்டினியூவாக பாருங்கள். இதை பற்றின டீட்டெயிலும் போட்டுருக்காங்க. ஸ்டார்டர் பேக் பார்த்தீங்கன்னா 100 பேஜ் கொடுப்பாங்க. 7 நாள் டைமிங்கு, மினிமம் அக்யூரசி 60% இருந்தால் போதும். ஒரு பேஜுக்கு 90 ரூபா, டோட்டலாக 9000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 890 ரூபா. எக்ஸ்பர்ட் கொஞ்சம் நல்லா டைப்பிங் தெரிஞ்சவங்க 200 பேஜ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து 200 பேஜ் கொடுப்பாங்க. அடுத்ததான் 15 நாள், அதுக்கு டைமிங்கு மினிமம் 40% இருந்தாலே போதும். 120 ரூபா வரைக்கும், 120 ரூபா ஒரு பேஜோட வேல்யூ. ஸோ 24000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 1190 ரூபா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல், நல்லா டைப்பிங் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பல்காக கூட ப்ராஜெக்ட் கொடுக்க உண்டு. 400 பேஜ் கொடுப்பாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 30 நாள், மினிமம் அக்யூரசி 40%, 150 ரூபா ஒரு பேஜுக்கு, 60000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். 1590 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட். கீழே வந்து சில இது போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் படிச்சுக்கோங்க, லைட்டாக படிச்சுக்கோங்க. அந்த நோட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அக்யூரசிக்குள்ளே மெயின்டைன் பண்ணிட்டீங்க, இந்த அக்யூரசிக்குள்ளே மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட்டும், அதாவது உங்களுக்கு பேமெண்ட்டும் வந்துடும். அதை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த 60% கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வராது. 60% மேலே இருக்குது அப்படின்னா ஓகே, உங்களுக்கு பேமெண்ட் வரும். இது ஒன்று. இது போக அந்த பேமெண்ட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அதுக்கு ரெனியூவல் ஃபீஸ் கட்டணும்னு அவசியமே இல்லை. அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஒருவேளை நீங்கள் அதில் ஃபெயில் ஆகிட்டீங்க, அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் எரர் வந்து 60% கீழே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பே பண்ணி தான் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். இதுதான் அந்த கண்டிஷன். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டைப்பிங் பண்ணுறதுக்கான டெமோ வீடியோ கூட அவங்க வச்சுருக்காங்க. இதிலே பார்க்கலாம். அதை ப்ளே பண்ணிங்கன்னா அவங்க பாருங்கள் டைப் பண்ணி எப்படி டைப் பண்ணி இது பண்ணுறோன்னு காமிச்சிருப்பாங்க. மேலே இமேஜ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு கீழே நோட் பேடில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை சாஃப்ட்வேர் கூட கொடுப்பாங்க. அது எப்படின்றத கூட அவங்க டீட்டெயில்ஸ் அதில் சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சொல்கிறதா இருக்கும், அங்கே ஒன்று நடக்கிறதா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம என்ன அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிது பெட்டர். ஸோ இதுதான் அவங்க கொடுக்குற டெமோ. இமேஜை பார்த்து நீங்கள் அப்படியே டைப் பண்ண போகிறீங்க. ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும், இதை நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அடுத்ததான் பேமெண்ட் ப்ரூஃப். இவங்க போட்டிருக்க பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்கள். ஒவ்வொருத்தரோட கேண்டிடேட் பேரை போட்டுட்டு அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. என்னென்னக்கு வாங்கியிருக்காங்க ரீசெண்டாக பாருங்கள், 35 அன்னைக்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு, 13,330 ரூபா வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பாருங்கள், 24ஆம் தேதி வாங்கியிருக்காரு, 5000 வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்ததாக பாருங்கள், 5000 வாங்கியிருக்காரு, 21ஆம் தேதி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேமெண்ட் ப்ரூஃப் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஓ சரி ஓகே, இதெல்லாம் ஓகே, பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இதோட ரிவ்யூ நான் போய் கூகுள் சர்ச்சில் நான் சர்ச் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன ஒன்று, இதை பற்றின ரிவ்யூ வந்து ரொம்ப மகாமட்டமாக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.9, அதாவது 2 கூட கிடையாது, அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான். இதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, எப்படி நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன் தெரியுமா, நீங்கள் உங்களுக்கு நல்லா டைப்பிங் தெரியுமா இல்லை அக்யூரசியும் நல்லா தெரியுமா அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கன்னு நான் சொன்னல. அதே மாதிரி இவங்க ஜாயின் பண்ணும்போது சில விஷயங்கள் இவங்க ஃபஸ்ட்டே இவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரிவ்யூ வந்து அட்லீஸ்ட் 2-3 வந்திருக்கும். அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைப்பிங் தெரியாதவங்க ஜாயின் பண்ணி, அக்யூரசி சுத்தமாக இல்லாதவங்க ஜாயின் பண்ணி, ஒரு வழியாக அவங்க அந்த ப்ராஜெக்டை வாங்கி அவங்களும் குழப்பி, இந்த கம்பெனிக்கிட்ட ப்ராஜெக்டை வாங்கி அதையும் குழப்பி விட்டு நிறைய பிரச்சனை ஆகி, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி தேவையில்லாத இது பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அதோடய ரிவ்யூ ரொம்ப மட்டமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த ரிவ்யூவில் 2-3 பேர் பேமெண்ட் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அடுத்த இன்னொருத்தர் என்ன போட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு 2 வாட்டி ஸ்ட்ரகிள் ஆகினேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் 3வது வாட்டி நான் கண்டினியூ அதை ஒர்க் பண்ணேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் ஒர்க் பண்ணேன், எனக்கான அமௌண்ட் வந்து எனக்கு வந்துருச்சு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ நான் ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், கிட்டத்தட்ட 4-5 பேமெண்ட்டை நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிவ்யூ போட்டிருந்தார். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரிவ்யூ இருக்குன்னா அதில் 3-4 ரிவ்யூ மட்டுமே நல்ல ரிவ்யூ, மீதி 7-8 ரிவ்யூமே பார்த்தீங்கன்னா என்ன ரிவ்யூ அப்படி அவங்க பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஒர்க்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது, என்னால் டைப் பண்ண முடியல, எனக்கு வந்து அந்த மிஸ்டேக் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கான்ஃபிடண்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கை என்னால் டைமிங் முடிக்க முடியலை அப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூ பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை பற்றி யாரும் அந்தளவுக்கு தப்பாக சொல்லலை. என்ன ஒன்று,
ஹார்டு, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வாங்கின ஒரு தோழி கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ராஜெக்ட் நல்லா இருக்குங்க, ஒர்க் பண்ண எனக்கு பேமெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க, கரெக்டாக ஜெனுவனாக கொடுத்துட்றாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒர்க் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. பார்க்கும் போது ஈஸியாக இருந்தது, ஜாயின் பண்ணதுக்கு முன்னால் டெமோவில் பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது. ஆனால் எனக்கு ஒர்க் பண்ணும்போது அதோட கஷ்டம் என்னென்னு எனக்கு புரியுது. உண்மையிலே கஷ்டம் தான், ப்ராஜெக்ட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் எனக்கு பேமெண்ட் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ரெகுலராக கொடுக்குறாங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு அவங்க ஷார்ட்டாக போட்டிருந்தாங்க தோழர். ஓகே தோழர், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம், இல்லைனா கால் பண்ணி கூட நீங்கள் பேசலாம். அதுக்கடுத்த ப்ரொசீஜர் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மெனுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு, இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ஜாயின் டவுன் கூட இருக்குது, அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி இல்லை, ஜாயின் பண்ண வேணாம் அப்படின்ற யோசனைகள் எல்லாத்தையும் நீங்கள் இதை உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் வீடியோ ஸ்டார்டிங் நான் சொன்ன விஷயங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுக்க பாருங்கள். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம், மொபைல் இல்லை மெயில் அடிக்கும் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.